டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கலாம் மக்கள் அறக்கட்டளை, நேருநகர் அரிமா சங்கம், அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு மற்றும் எஃப்ஓபி அறக்கட்டளை ஆகியோர் இணைந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புத்தாடைகள், இலவச மரக்கன்றுகள், முகக்கவசம், கிருமி நாசினி மற்றும் உணவு வழங்கினர். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் கலாம் மக்கள் அறக்கட்டளை, நேருநகர் அரிமா சங்கம், அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு மற்றும் எஃப்ஓபி அறக்கட்டளை ஆகியோர் இணைந்து கோவை நேருநகர் ஹவுசிங் யூனிட் பகுதியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நேருநகர் ஹவுசிங் யூனிட் பகுதியில் நடைபெற்றது. இதில் கோவை மாநகராட்சி 34, 35 ஆகிய வார்டுகளுக்குட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புத்தாடைகள், மரக்கன்றுகள், முகக்கவசங்கள், கிருமி நாசினி மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. மக்கள் நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 90வது இந்த பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் நேருநகர் அரிமா சங்கம், கலாம் மக்கள் அறக்கட்டளை, அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் எஃப்ஓபி அறக்கட்டளை, மாவட்ட அரிமா சங்கம் 3-4C சார்பில் நேருநகர் ஹவுசிங் யூனிட்டில் மிக சிறப்பாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தநாளை இங்கே கொண்டாடி வருகிறோம். இந்த பிறந்தநாளில் 34வது வார்டு, 35வது வார்டு தூய்மை பணியாளர்களுக்கும் நேருநகர் பொதுமக்களுக்கும் கபசீர குடிநீர், மாஸ்க், சானிடைஸ், புத்தாடை, உணவு மற்றும் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆகியவை மிக சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை தலைமை தாங்கி வரவேற்பு நிகழ்த்தினர் காளியப்பன் அவர்களுக்கும், தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாவட்ட தலைவர் ராஜ்மோகன் அவர்களுக்கும், சுற்றுப்புற சூழல் தலைவர் தனசேகரன் அவர்களுக்கும், வட்டார தலைவர் கனகராஜ் அவர்களுக்கும், முன்னாள் மண்டல தலைவர் நந்தகுமார் அவர்களுக்கும், முன்னாள் நேர்நகர் அரிமா சங்க தலைவர் சுகுமார் அவர்களுக்கும், லோகநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பாக இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு வருடமும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.